ஹாய், ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா எல்லாரும் சேஃபா இருங்க. அண்ட் மும்பைல பாத்தீங்கன்னா நல்லா செமையா மழை பெய்யுது, கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னைக்கு December 1, எப்படி மழை பெய்யுது என்ன ஏதுன்னு தெரியல. டோட்டல் மும்பையிலேயே யாருமே வந்து ஒரு கொடையோ ஒரு ரெயின் கோட்டோ எதுவுமே எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க. ஆனால் நல்லா செமையா மழை பெய்யுது. இன்னைக்கு ஆக்சுவலாக எனக்கு வந்து லீவுங்கிறதால தப்பிச்சுட்டேன். அந்த மாதிரி மழைக்கு இதமா வந்து எல்லாம் இந்த பக்கம்லாம் இட்லி விற்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் அது சின்ன சின்ன அண்டான்னு நினைப்பீங்க. ஆனால் அதில் ஃபுல்லாக இட்லி தான், ஒரு 500 இட்லி இருக்குங்க. பிளேட்டு வந்து 6 இட்லி 20 ரூபா அப்படின்னு மும்பை ஃபுல்லாக கொடுப்பாங்க. சரி வாங்க நம்ம அடுத்ததுக்கு போகலாம். அதே மாதிரி ஒரு குட் நியூஸும் இருக்குது. நம்ம இந்த வீடியோ முடித்த பதுக்கு கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இன்றைக்கி ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் மாதிரி ஒன்று பண்ணோம். தக்காளி விற்கிற விலைக்கு இதெல்லாம் தேவையானான்னு கேட்பாங்க எல்லாம். இருந்தாலும் நாம் வந்து அதை விட்டு கொடுக்கக்கூடாது. ஒரு தக்காளி எடுப்போம். கொஞ்சம் பழமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. தேவையான அளவு சர்க்கரை. மும்பையில் நல்லா மஞ்சள் கலரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சர்க்கரை. தக்காளியை வந்து இந்த கிளாஸ்ல ஒரே போடு போட போறோம் இன்னைக்கு. இதுக்கு வந்து எங்க அம்மா தான் ஹெல்ப் பண்ண போறாங்க. அதாவது பையனை வெள்ளையாக்கி விடாம விட மாட்டாங்க போட்டிருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இந்த தக்காளியை வச்சு ஒரு கேமை நடத்திட வேண்டியதுதான். முகத்துக்கு ஃபேஷியல் மாதிரி பண்ணோம். அதான் ஆக்சுவலி இதுக்கு பேர் ஸ்க்ரப்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஸ்க்ரப் இன்னைக்கு பண்ணி பார்ப்போம். மக்களே இதை வந்து ரொம்ப வேகமாக தேய்ச்சிடாதீங்க. ஆக்சுவலாக இதை லைட்டாக அப்படியே ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா நம்ம டஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் அழகாக எடுத்துரும். அதே நேரத்தில் நமக்கு அந்த ரிங் மாதிரி இருக்கும் பாருங்க, பிளாக் கலரில் அதை எடுத்துரும். ஸ்கின் வந்து பிளாக்காக அப்படியே மெதுவாக ஸ்க்ரப் பண்ணணும். காது எல்லாமே அப்படியே மெதுவாக தேங்க ஒன்றும் ஆகாது. எல்லாம் அந்த சர்க்கரையில் வந்து கொஞ்சம் தக்காளியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருங்க. நல்லா ஆனால் எந்தளவுக்கு மெதுவாக ஸ்க்ரப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அந்த அழுக்கு எல்லாமே எடுக்கும். பார்த்தீங்கன்னா தக்காளியே புழிஞ்சிட்டேன். அந்த ஒரு நேரத்தில் இதை வச்சு தக்காளி சட்னி பண்ணிட வேண்டியதான். ஏன்னா தக்காளி விற்கிற ரேட்டுக்கு இவன் தக்காளியை வச்சு ஸ்க்ரப் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைப்பாங்க எல்லாம். இருந்தாலும் நாம் வந்து இந்த டாஸ்க்கை இன்றைக்கி வந்து பண்ணி முடிக்கிறோம். அம்மா மழை பெய்யுது மும்பையில், என்னன்னே தெரில. எப்படி கிளைமேட் மாறிச்சு ஏதுன்னு தெரில. அப்படியே லைட்டாக காட்டுறோம் பாருங்க, மும்பையில் எப்படி மழை பெய்யுதுன்னு மட்டும் இங்கே வருங்க. தெரியுதா உங்களுக்கு சரியான மழை? குட் நியூஸ் என்னன்னு நான் சொல்லவே இல்லை, அது கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம இந்த ஸ்க்ரப்பை வந்து முடிப்போம். இது 20 மினிட்ஸ் ஆகும். 20 மினிட்ஸ் வச்சுருங்க. தக்காளி அப்புறம் வந்து சர்க்கரை ரெண்டும் ஆட் பண்ணி மெதுவாக அப்படியே ஸ்கின்ல வந்து ஸ்க்ரப் பண்ணணும். அவ்வளோதான். பண்ணிட்டு அந்த தக்காளியோட அந்த ஜூஸிலே முகத்தில் அப்படியே வச்சுருக்கணும். அப்புறமா அப்படியே மெதுவாக ஹாட் வாட்டரோ இல்லை கூல் வாட்டரோ யாருக்கு எப்படி வருமோ அது அப்படியே அவங்க அந்த வாட்டரில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஒளிவட்டம் தெரியும் கண்டிப்பாக, அதாவது ஒரு சின்ன மாற்றம் மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் சின்ன வயசுலேருந்து குளிச்சுட்டு வந்தால் கூட வந்து நான் இன்னும் குளிக்கலையா அப்படின்னு தான் கேட்பாங்க. நான் குளிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம முகம் நம்ம மூஞ்சி எப்படி போல் இருக்கு. டொமேட்டோலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. 20 நிமிஷம் மேலே ஹாஃப் அன் அவருக்கு மேலே வச்சுட்டேன். நல்லா பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு ஆகிடுச்சு. ஏன்னா அந்த சர்க்கரை ப்ளஸ் வந்து டொமேட்டோட அந்த ஜூஸி பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா பிசு பிசுன்னு ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு தொட்டா உங்களுக்கு தொட்டு பார்க்க பாருங்க, அப்படியே பிசு பிசு பிசுன்றது. வாங்க இது கழுவிட்டு பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. ஃபேஸில் எந்த மாற்றமும் இல்லைன்னா கம்பெனி பொறுப்பு கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது.
கையை வச்சு பார்த்தாலே அந்த ஃபீல் நமக்கு கிடைக்குது. ஏன்னா ஒரு 30 மினிட்ஸ் விட்டுருந்தேன் நான், ஆக்சுவலா 20 மினிட்ஸ் தான் வச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா ஒரு 30 மினிட்ஸ் வைப்போம், ஏன்னா கொஞ்சம் நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு பாக்கலாம்னு. நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நல்லா ஒரு சாஃப்ட்னஸ்ஸா இருக்கு, ஸ்கின் வந்து கொஞ்சம் அப்படியே மிருதுவா இருக்கு. உங்களுக்கே பார்த்தா தெரியும் முன்ன எப்படி ஃபேஸ் இருந்தது, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நல்லா அந்த ஃபீல் தெரியுது. அண்ட் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் அந்த குட் நியூஸ் என்னன்னு கேட்பீங்க, எனக்கு தெரியும். இது வரைக்கும் நம்ம வந்து 300 சப்ஸ்கிரைபருங்க. அதாவது நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 45 days ஆச்சு, இது வரைக்கும் ஒரு 300 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. எல்லாருக்கும் என்னோட ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். எல்லாரும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறீங்க. அதே நேரத்தில் நம்ம சேனல் வந்து அடுத்த லெவலுக்கு போக நீங்க பண்ற அந்த உதவிகள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிகள். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட நாம முடிச்சுக்கிறோம், அடுத்தடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். இத்துடன் விடை பெறுவது உங்கள் சிம்பு விலாக்ஸ். பாய் 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 பாய்.